ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் டீம். இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் தான், ஃப்ரீயாக நேம் சேஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கப்போம். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து கில்டு டோக்கன்லேயே அவன் புதுசாக இப்போ கொண்டு வந்துட்டானுங்க, எங்களுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடியே கில்டு டோக்கனில் ஒன்று வாங்கியிருந்தாலும் பிரச்சனையே இல்லை, இன்னொன்று வாங்கிக்கலாம். கில்டு டோக்கனில் நான் இன்னொன்று வாங்கிட்டேன், ப்ரூஃப் காட்டுறேன். ஏற்கனவே ஒன்று வாங்கி தான் இன்னொரு நேம் மாற்றினேன். அதுக்கப்புறம் கில்டு டோக்கன் வச்சு இன்னொன்று வாங்கி இப்போ இன்னொரு நேம் கார்டு இருக்குது. இப்போ என்னென்னா, உங்களுக்கு ஒரு புது ஈவெண்ட் வந்துருச்சு. அது என்ன ஈவெண்ட் அப்படின்னா, இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். ஸோ ஏதோ அப்டேட் வந்திருக்கு போல் ப்ளே ஸ்டோரில். ஸோ நீங்கள் போய் அந்த அப்டேடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நேம் சேஞ்ச் தான் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அது கொடுக்கானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்டேட் வந்திருக்கான்னு தெரில, அடித்து பார்த்தா தெரியும். அப்டேட் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அந்த அப்டேட்டை பண்ணி விட்டு சார் 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 அப்படின்னு நேரம் இன்ஸ்டாலிங் வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனால் நமக்கு இது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னது ரீநேம் கார்டு. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, ஒவ்வொருவரும் ஈஸியாக நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஓசியில் நேம் கார்டு கொடுக்கவே மாட்டான், இல்லை ஓசியில் கொடுக்கணும் உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். அதனால் வந்துருச்சு. ஓப்பன் 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 ஸ்பின். ஆ, அதுக்கு முன்னாடி டைமண்ட் ட்ரைவ் ஒன்று புதுசாக வந்திருக்குல்ல, டைமண்ட்ல நான் 45 வவுச்சர் ஸ்பின் பண்ணேன், ஒன்றுமே கிடைக்கல. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கூட சேர்த்து போடவான்னு பார்த்தேன், பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். டைமண்ட் ட்ரைவ் ஸ்பின்னிங் ஒன்றுமே கிடைக்காத ஸ்பின்னிங் அதை போட போகிறேன். 45 வவுச்சர் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ப்ளூ கலர் காஸ்ட்யூம் எல்லாமே எனக்கு அது தான் கிடச்சிது. டைமண்ட்ல என்ன கிடச்சிது அப்படிங்கிறத காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த இருக்கா, இப்போ ஸ்டார்ட் பண்ண போது சிம்பிள் ஒரு ஏதோ ஸ்மால் அப்டேட் விட்டுருக்காங்க, என்னன்னே தெரில. ஏதாவது சின்ன மைனர் பக்ஸ் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருங்க, நான் உங்களுக்கு ரீநேம் கார்டு எடுத்து காட்டுறேன். ஈவெண்ட்ஸ் போங்க ஸ்ட்ரைட்டாக, அப்படியே வந்துச்சு. அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக நேம் சேஞ்ச் கார்டு, ஓகேவா? இதை வச்சு நேம் சேஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கலாம் காட்ட மாட்டேன், ஏன்னா எனக்கு ரெண்டு நேம் கார்டு தேவைப்படும். உங்களுக்கே தெரியும், யூஸ் பண்ணிங்கன்னா போதும், 0 டைமண்ட்ஸ்க்கே நேம் சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்ட்டு ரெண்டு இருக்குது வேறு லெவலு. ஸோ அப்புறம் இந்த காஸ்ட்யூம் பார்த்துருப்பீங்க, இந்த காஸ்ட்யூம் பார்த்துருப்பீங்க. நான் டைமண்ட் ஆயில் தான் கிடச்சிது, என்கிட்ட 45 வவுச்சர் இருந்துச்சு. சுற்றி நல்லா சுற்றிட்டேன், ஒன்றுமே கிடைக்கல. இந்த விதத்தை அவ்வளோ ஒர்த்து இல்லை, நான் மேஜிக் புக்காக தான் சுற்றினா, ஒன்றுமே கிடைக்கல. ஒரு டெத்து பாக்ஸ் ஒன்று காட்டணும்னு நினச்சேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். அந்த லூட் பாக்ஸ், ஸோ அந்த லூட் பாக்ஸ் வந்து எலைப்பா சீசன் 2 கொடுத்தது. இது எனக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது, இப்படி கொடுத்ததுங்க ரொம்ப தப்பு. ஏன்னா எலைப்பாஸ் அப்புறம் வாங்கினதுக்கான யூஸே கிடையாது, ஓகேவா? இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இருந்தாலும் நம்ம கொடுத்துட்டோம். சரி, ஓகே, பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.